நெய்வேலியில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த சிலிண்டர் கார் கேஸ் கசிவு ஏற்பட்டு திடீரென்று தீப்பற்றி எரிந்ததில் எதற்கு ஊழியர் மற்றும் மகள் காயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி டவுன்ஷிப் வட்டம் 22 சேர்ந்த செல்வா இவர் எனது சுரங்கம் இரண்டில் சீனியர் டெக்னீஷியனாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை இவர் வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த சிலிண்டர் கார் கேஸ் கசிவு ஏற்பட்டு திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. அப்பொழுது வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்த செல்வா மற்றும் அவரது மகன் சீனிவாஸ் இரண்டு பேருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. பின்னர் அக்கம்பக்கத்தினர் நெய்வேலி என்எல்சி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். பின்னர் செல்வா சீனிவாஸ் இரண்டு பேரையும் விட்டு நெய்வேலி என்எல்சி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் திருச்சி காவேரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அங்கு அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து நெய்வேலி திருமல் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்.